Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Valentine's Day. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம எங்களோட ஃபர்ஸ்ட் Valentine's Day. நாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லவர்ஸ் டே கொண்டாடுறோம். So இன்னைக்கு வந்து انا காலேஜ் கூட்டிட்டு வந்தார் friends. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. So கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவரு கூட இருக்கற அப்படின்றது. ஏன்னா ரொம்பவே ஜாலியா இருக்கு. காலேஜ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து வெளிய உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வேலைக்கு போயிட்டாரு. அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு காலையில் ஞாபகமே இல்லை. ஸோ இருக்குது இன்னும் இதை விட ஸ்பெஷலாக வந்து நாங்கள் இதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எந்த ஒரு தாட்டுமே இல்லை. ஸோ எல்லாமே லவர்ஸ் டே, நம்மளும் லவ்வர்ஸ், இப்போ வந்து மேரிட் லவர்ஸ் லவ் கப்புள் வந்து இப்போ மேரிட் கப்புளாக வந்து இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ஒரு டே வந்து ஸ்பெஷலான டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலான டே அப்படின்னா எங்களோட லவ் ஆனிவர்சரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வெயிட்டாக வந்து பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இவர் எப்படி நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் அந்த டேட்டும். சரி, அப்போ லவ் ஸ்டோரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதுக்கப்புறம் சொல்லுவோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவருக்கும் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தலைவா இப்போ சர்ப்ரைஸ் ஆன பாருங்க. இவருக்கு இவர் வீடியோ எடுக்கல, அப்படியே நின்று அப்படியே பார்த்து நான் சிரிக்க இவர் சிரிக்க அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டோம். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு காலம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைஃப்பில் மொதல் டைம் ஒரு இவ்வளோ பெரிய டைரி மில்க நான் கையால் வாங்குறேன். ரேட்டு கூட தெரியாது எனக்கு. கேட்டால் 3 சரிங்களா, கேட்டால் 350ன்றான் இதோட ரேட்டு. 315 கேட்டவொன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க 315ன்றீங்க ஒரு சாக்லேட் ரேட்டுன்னு கேட்டால் எம்ஆர்பி கூட பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாப்புல. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய சாக்லேட் வாங்கவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வீடியோ எடுக்கல, அப்படியே வச்சுட்டு நான் சிரிக்கும்போது என் வாயை பார்த்துட்டு அப்படியே நின்ட்டாரு. உண்மையாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது கண்ணை பார்த்தோன்னே. நான் கேட்டேன் ஒரு லவ்வர்ஸ் டே, ஒரு ரோஸ் வாங்கினந்தியா, ஒரு சாக்லேட் வாங்கினந்தியான்னு சொல்லிட்டு கேட்டேன். எடுத்து நீட்டிட்டாரு இருந்தாமான்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ள அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க கார்டு பாரு. இது என்னது ஃபுல்லா வெளியேன்னு அர்த்தம். டடன் 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 டைம். அதில் ஆப்போசிட்டாக தெரியுமே, இது காட்டிக்கலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் உங்களுக்கு பேக் கேமரால, இது மட்டும் பேக் கேமரா காட்டிக்கலாம். ஐ லவ் யூ பொண்டாட்டி மனோராஜ் சரண்யா பெஸ்ட் லவ் கப்புள்ஸ். நம்மளே சொல்லிக்கூடாது, நம்ம வாழ்றதை பார்த்து மற்றவங்க சொல்லிட்டோம். எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்கோம் எல்லா இதுலையும். சரிங்களா, எந்த குறையும் கிடையாது. ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா, வேறு என்ன காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து ஞாபகப்படுத்தினாங்க இன்றைக்கி லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை லவ்வர்ஸ் டே ஒரு லவ்யூ கூட சொல்லாமல் போயிட்டாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ ஒரு லவ்வர்ஸ் டே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சரிவா காலேஜ் கிளம்பி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சாகா கேஷுவலாக சொல்லிட்டாரு காலேஜ் கிளம்பிமான்னு. எனக்கும் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு எந்த ஒரு தாட்டுமே இல்லை. இன்றைக்கி லவ்வர்ஸ் டேன்னு சொல்லி சொல்லும்போது இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, ஃபஸ்ட்டு லவ்வர்ஸ் டே, மொதல் கொண்டாட போகிறோம், ஏதாவது அப்படின்னா ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது வாங்கி தருவாரோ எதிர்பார்த்தா வாங்கி தந்துட்டாரு. சர்ப்ரைஸ் இவரே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த லவ்வர்ஸ் டே விட ஸ்பெஷலான ஒரு டே இருக்குது சொல்லணும் இல்லையா, அதாவது எங்களோட லவ்வர்ஸ் டே. மொதல் நாங்கள் வந்து லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் மீட் அப்போ தான். ஆமாம், லவ் ஆனிவர்சரி. அது வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை, கிட்ட இருக்குது. ஸோ கிட்ட வந்து டேட் எல்லாமே வந்து சொல்கிறோம். நிறைய பேர் லவ் ஸ்டோரிலாம் வந்து கேட்டீங்க, கண்டிப்பாக இப்போ வந்து போடுவோம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். Love you. Love you too. Love you. Love you too. இது வந்து நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ லவ் பண்ணுறவங்கெல்லாம் ஹாப்பி, லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி, மேரேஜ் ஆன கப்புள்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாம் ஜாலியாக வந்து கொண்டாடுங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து காலேஜ் போகணும். இவர் இட்டு போய் விட்டுட்டு அவர் ஃபீல்டுக்கு வந்து போயிடுவார். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா, பாய். இது வர மாட்டீதுமா கரெக்ட்டா புடிச்சிட்டா நேரா I love you பொண்டாட்டி மனோராஜ் சரண்யா இந்த சைடு பெஸ்ட் லவ் கப்புள்ஸ் வேற லெவல் போ